நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க வரோம்னா, நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சோஷியல் அப்ளிகேஷன் அதாங்க டெலகிராம். டெலகிராமில் ஒரு புதிய செட்டிங்கை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃபோனில் இந்த செட்டிங்கை நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. அந்த செட்டிங் தான் டெலகிராமில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம், அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. நீங்கள் ஃபோனில் பவர் சேவிங் மோடை பயன்படுத்துகிறீங்க, ஆப்ஸில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா? பயன்படுத்தலை. அப்போ இந்த டெலகிராமில் பவர் சேவிங் மோடை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக டெலகிராமை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா வாங்க. வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டெலகிராமில் புதிய விஷயங்களை அனுபவிக்கணும். ஃபஸ்ட் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் டெலகிராமை ஓப்பன் பண்ணுங்கள். டாப் லெஃப்ட்டில் 3 லைன் செட்டிங்ஸ் பவர் சேவிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பவர் சேவிங் மோடுன்னு சொல்லிட்டு ஆஃபில் இருக்குது. இதை நீங்கள் எத்தனை பெர்சன்டேஜில் செட் பண்ணணும் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 30% செட் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய ஃபோனோட பேட்டரி 30% ரீச் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கலி இந்த பவர் சேவிங் மோட் வந்து ஆன் ஆகிடும். இப்போ பவர் சேவிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸும் கொடுத்து அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ட்ராப் டவுன் யாரோ அதை கொடுத்து நீங்கள் எதை செட் பண்ணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. பவர் சேவிங் மோட் வந்து ஆனில் இருக்கும் போது இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆஃபில் இருக்கணும், கண்ட்ரோலில் இருக்கணும். அதே மாதிரி அனிமேட்டட் இமோஜி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அனிமேஷன் இன் சாட்ஸ் 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அனிமேஷன் இன் கால்ஸ், ஆட்டோ பிளே வீடியோஸ், ஆட்டோ பிளே கிஃப்ட்ஸ், இது எல்லாத்தையும் பக்காவாக செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எனேபிள் ஸ்மூத் டிரான்சிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது கண்டிப்பாக டிஃபால்ட்டில் இருக்கும், அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஒன்ஸ் உங்கள் பேட்டரி நீங்கள் செட் பண்ண அந்த பர்சன்டேஜுக்கு டச் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த பவர் சேவிங் மோட் வந்து ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ச்சியாக டெலகிராமை நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்த முடியும். செமையான செட்டிங்கில் பயன்படுத்தி பாருங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் மறக்காமல் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஆல் லைக் பண்ணுங்கள்.